ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஓஏ நோட்டிஃபிகேஷனை பற்றி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்காது. பழைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போயிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஹெச்சிக்கான ரெக்யூர்மெண்ட்டை பற்றி பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதனால் இப்போ அதுக்கப்புறம் ஓஏ நோட்டிஃபிகேஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 8th குவாலிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஜூலை மந்த்து வர வேண்டியது. பட் இப்போ ஜூலை மந்த்து எண்டே ஆயிடுச்சு. 31ஆம் தேதி இன்றைக்கி நான் பேசியிருக்கிற தேதி 31 ஜூலை மந்தில் வர வேண்டியது. கரெக்டாக அந்த மந்த்து ஆரம்பமாகும் போதே ஒரு வாரம் கழித்து நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையும் சரி, டெலகிராம் குரூப்லேயும் சரி, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓஏ நோட்டிஃபிகேஷன் வரும் ஜூலை மாதம் சொன்னீங்களே, ஏன் இன்னும் வரலை நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ ஓகே, இப்போ நமக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கு முன்னால் நடந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்லாம் போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது. 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஓஏ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்திருக்காங்க. பட் போன வருஷம் எண்டில் இருந்து நம்ம சேனலை அப்போ ஃபாலோ பண்ணவங்க நிறையா பேர் ஜாபுக்கு போயிருக்காங்க. அப்படி போனவங்கள பல பேர் கேட்டோம்னா அதை பற்றி அடுத்த நோட்டிஃபிகேஷன் கேட்டோம்னா தெரியலை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு கிடச்ச சோர்ஸஸ், இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸ் மீன் அவங்களோட ஹையர் அஃபீஷியல் இருப்பாங்களே கோர்ட்டில், ஸோ அவங்க மூலமாக கிடச்ச இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும். அதிலே சில முரண்பாடுகள் இருக்குது, ரொம்ப பெரிய முரண்பாடுகள்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் கேட்டோம்னா, அதாவது இந்த மந்தோட எண்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இன்னும் 2 வீக்ஸ் கழித்து வந்துருன்றாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட 14ஆம் தேதி 15ஆம் தேதி சொல்கிறாரு. இன்னொருத்தர் கேட்டோம்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி சொல்கிறாரு. இப்படி சற்று ஏறக்குறைய குட்டியாக ரொம்ப லைட்டாக மைனூட்டான முரண்பாடுகள் மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சரி ஓகே ஆகஸ்ட் மிட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து நானும் இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட வந்து கன்வே பண்ணுறேன். இப்படி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளே அறிமுகம் இல்லாதவங்க, பட் நமக்கு சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து லைட்டாக குட்டியாக முரண்பாடுகள், ரொம்ப மைனூட்டாக முரண்பாடுகள் இருந்தாலுமே பெரும்பான்மையான கருத்து அந்த இடத்துல ஒத்து போகும்போது கண்டிப்பாக அதை நம்ப தான் முடியுது. ஸோ நான் ஒரு நம்புன அந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் கன்வே பண்ணுறேன். அண்ட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்.